ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனதுஷன். இது உங்கள் விஎஸ்எம் டெக். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைலில் எப்படி ஸ்டிக்கர் கிரியேட் பண்ணி அதை வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்களா, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூட வரும் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம என்னென்ன வீடியோஸ் போடுறோமோ அது உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஃபஸ்ட் நான் கீழே கொடுத்துருக்க லிங்க்கை வச்சு அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்லி. நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோ ஏதாச்சும் செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோ கொடுங்க. ஆட்டோ கொடுத்தீங்கன்னா கட் ஆகி கொடுத்துரும். நான் அட்ஜஸ்ட் கொடுத்து எனக்கு தேவையான இது கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஹாய் அப்படின்னு எழுதி செட் பண்ணியிருக்கேன். இதை ரீசைஸ் கூட பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போது நீங்கள் எமோஜிஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் கொடுத்துருங்க. நியூ பேக்குன்னு கொடுத்துக்கோங்க. நியூ பேக் கொடுத்துட்டு அந்த பேக்கு நேம் கொடுத்துக்கோங்க. நான் ஹாய் கொடுத்துட்டு க்ரியேட்டர்னு மனோவியஸ்னு போட்டிருக்கேன். க்ரியேட் கொடுத்துக்கோங்க. க்ரியேட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்டிக்கர் லோட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா ஆட் வாட்ஸ்அப் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த கீழே எமோஜி ஸ்டிக்கர் ஆப்ஷன் போய்க்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டிக்கர் சென்ட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக விஎஸ்எம் டெக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க.